சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த மகாராணி ராஜா கிட்ட, உங்களுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை நம்ம மகன் ராஜராஜன் தான் ஆளணும், என்னதான் இருந்தாலும் ஐயப்பன் நம்ம மகன் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜா ரொம்பவும் கோபமாயிட்டாரு. மகாராஜாவோட மனசுல ஐயப்பனை தான் ராஜ்யத்துக்கு மன்னராகணும்னு முடிவு செஞ்சிருந்தார். என்ன உளறுகிறார்? உனக்கு என்ன புத்தி பேதழித்து விட்டதா? உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன் தான் இந்த அரசின் மூத்த வாரிசு. அவன் அரியண ஏறுவதுதான் நியாயம். மன்னா, மகாராணி சொன்னத மகாராஜா ஒரு துளி கூட ஏத்துக்கல. கோபமான மகாராணியும் அமைச்சரும் ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அரண்மனை வைத்தியர் வர சொல்லி அவருக்கு பணம் கொடுத்து அந்த திட்டத்துல அவரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. போலவே பொய்யா தலைவலி வந்துருச்சுன்னு நடிச்சாங்க. யோ அம்மா, வலி தாங்க முடியவில்லையே. மன்னா, வலி தாங்க முடியவில்லை, வலிக்கின்றது. அரசே, நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புளிப்பாலை கொண்டு வந்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன், அதுவே குணமடைய செய்யும். அப்படியா? புளிப்பாலை எப்படி பெறுவது? யார் கொண்டு வருவார்கள்? தந்தையே, தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புளிப்பாலை கொண்டு வருகிறேன். தந்தையே, பயப்பட வேண்டாம், என்னை காட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள். ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு மகாராஜாக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம ஐயப்பனை காட்டுக்கு அனுப்பி வச்சார். தாம் போட்ட திட்டம் நிறைவேற போறத நினைச்சு மகாராணியும் அமைச்சரும் சந்தோஷப்பட்டாங்க. சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை காட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி சிவபெருமான கும்பிட்டு ஒரு முக்கன் தேங்காய் ஒண்ணையும் உணவுப் பொருட்களையும் வச்சு இருமுடியா கட்டினாரு. அதனாலதான் இப்ப வரைக்கும் சபரிமலைக்கு போறவங்க இருமுடி கட்டி கொண்டு போறாங்க. ஐயப்பனோட அவதாரத்துக்கு காரணமே மகிஷமுனி அப்படிங்கிற அரக்கி தான். மகிஷமுனி மோசமான குணம் கொண்டவளா இருந்தா. அப்படிப்பட்ட அவளுக்கு ஒரு நாள் பயம் வந்துருச்சு. காரணம் என்னன்னா, அவளோட இனத்துல இருக்க அரக்கர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா இறந்துட்டே வந்தாங்க. அதே மாதிரி நிலைமை தனக்கும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பிரம்மனை நோக்கி ஒரு கடும் தவம் புரிய ஆரம்பிச்சான். பிரம்மதேவரை நினைச்சு கடும் தவம் புரிய ஆரம்பிச்சான். அதுக்காக தன்னை சுத்தியும் நெருப்பு வச்சு அந்த நெருப்புக்கு நடுவால் நின்று கடும் தவம் புரிய ஆரம்பிச்சான். அவ தனக்கு சாகாத வரம் வேணும்னு நினைச்சான். அவளோட நோக்கம் உறுதியா இருந்ததால அந்த தவத்தோட வலிமை பிரம்மலோகத்தையே தாக்குச்சு.
உடனே அங்கிருந்து கிளம்பி வந்த பிரம்மன் மகிஷ்மணி முன்னாடி நின்னாரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னாங்க. மகிஷமுகியே, உன் கடும் தவத்தால் நான் மனம் நெகிழ்ந்தேன். கண் திற. வணங்குகிறேன் நான் முகனே. என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி. நல்லது மகிஷமுகி, உனக்கு வேண்டிய வரத்தை கேள். பிரம்மதேவனே, தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும். அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை. இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது. இறப்பு என்பது இயற்கையின் நியதி. ஆனால் உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன். நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன். பிரம்மதேவா, நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் எந்த விதமான நோயாலும் ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பஞ்சாச்சரத்தினாலான சிவனுடைய அம்சமும் அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால்தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும் ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும். நீ விரும்பிய வரத்தை உமக்கு அளிக்கிறேன் மகிஷமுகி. ஆயுஷ்மான் பவ. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வரம் கிடைச்ச ஆணவத்துல எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சான்.